ஆவியின் பெயராலே ஆமென். ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திரபலே விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திரபலே விண்ணப்ப ஜபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல மூன்று வேளையும், தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசம் இருந்து உடலை பொறுத்து, உபவாசித்து உடலை பொறுத்து தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தாவீது போல ஒவ்வொரு நாளும், தாவீது போல ஒவ்வொரு நாளும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இயேசுப்பா, இயேசுப்பா, நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற வாஞ்சையை தாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசையா, இயேசையா, இயேசுவே, 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 இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா. நாங்கள் தானியேல் போல ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவை எஸ்தரை போல ஜெபிக்க வேண்டும், யூதித்தை போல ஜெபிக்க வேண்டும், மோசேயை போல ஜெபிக்கிற வாஞ்சையை தாங்க இயேசப்பா. தேசத்திற்காக நாங்கள் கதற வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், தவறாமல் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டும் இயேசப்பா. ஜப ஆவியால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க இயேசப்பா. ஆசீர்வதியும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இயேசுவே, இயேசுவே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இயேசப்பா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் பாரத தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பாரத தேசத்தை ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஒவ்வொரு ராஷ்டிரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டையும் ஆசீர்வ
ஜெயாதிபதியும் இயேசுவே 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 எல்லோரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடன் வாழ உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இயேசப்பா. உம்முடைய ராஜ்யம் இந்த பாரத தேசத்தில் இந்தியா தேசத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே, இருக்க வேண்டும் ஆண்டவரே, ஸ்தாபிக்கப்பட வேண்டும் இயேசப்பா. இயேசப்பா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்கள் தேசத்தை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமைகள் வெளியேறட்டும் இயேசப்பா. தீய ஆவியின் செயல்பாடுகள் வெளியேறட்டும் இயேசப்பா. உம்முடைய ராஜ்யமே எல்லா இடத்திலும் இருக்கட்டும் இயேசுவே. ஆசீர்வதிங்க இயேசப்பா. இயேசப்பா உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பட்டணத்திலும் போதிக்கப்பட உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு இடத்திலும் மூளை முடுக்குகளில் உம்முடைய வார்த்தை போதிக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தை எல்லோரும் கேட்கப்படட்டும், எல்லோரும் கேட்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய வார்த்தையை எல்லோருக்கும் அறிவிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எல்லா ஊழியர்களையும் நிறைவாக ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஊழியர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவர்களுக்கு நீர்தாமே கண்ணின் மணி போல இருப்பீராக, அவர்களை காத்து கொள்வீராக, அரவணைப்பீராக இயேசப்பா. இயேசப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன் ஆமேன். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெருக, உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவு எங்களுக்கு என்று அளிப்பது போல, எங்களுக்கு தீமை செய்கிற நாங்கள் பொறுப்பது போல, எங்கள் பாவங்களை மன்னியும், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்னே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிரிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. ஹாலேலூயா ஹாலேலூயா. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் என்கின்ற
இறைச்செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே விசுவாசத்தை காத்து கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு முக்கிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் விசுவாசம். இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அவரையே நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எனக்கு உதவி செய்வார், என்னை காப்பார், என்னை வழிநடத்துவார் என்கின்ற விசுவாசம் வேண்டும். ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் என்றால் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். எங்கா வெளியில் சென்றோம் என்றால் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விசுவாசம் என்கின்ற ஆயுதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே பார்க்கிறோம் எபேசியர் 6 அங்கு பார்க்கின்றோம். எபேசியர் 6 அதிகாரத்திலே அங்கு விசுவாசம் என்கின்ற ஆயுத என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். ஆக தீயோனின் தீக்கணைகள் எல்லாவற்றையும் அணைத்து விடுவதற்கு விசுவாசம் என்கின்ற ஆயுதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்கின்ற ஆயுதம். ஆக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு வாழ்ந்தார். விசுவாசத்தோடு வாழ்ந்ததால் சாத்தானை அவரால் ஜெயிக்க முடிந்தது. சாத்தானை ஜெயித்து ஜெய வாழ்வு அவரால் வாழ முடிந்தது. ஆக விசுவாசம் நம்மோடு இருக்கும் பொழுது வெற்றியுள்ள வாழ்வு நம்மால் வாழ முடியும். வெற்றியுள்ள வாழ்வு, பரிசுத்த வாழ்வு நம்மால் வாழ முடியும். விவிலியத்திலே மிக நல்ல உதாரணம் யார் என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம். அது நல்ல உதாரணம், விசுவாசத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கு வயது ஆகிவிட்டது, வயசாயிருச்சு. சாராவுக்கு வயது ஆகிவிட்டது அவருடைய மனைவிக்கு. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். பிள்ளை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, கடவுள் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். கடவுள் கொடுத்த வாக்கு தத்தம், உன் மழி வழிமரபினை பெருகச் செய்வேன் என்று அந்த கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். அந்த வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் குழந்தையை பெறுகிறார்கள். எந்த வயசுல? 100 வயதில். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு. அந்த வயதில் அவர்கள் அப்பா அம்மாவாக மாறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆக விசுவாசத்தோடு வாழ்ந்ததால் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த வயதான காலத்திலே. அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த ஈசாக்கு என்பவர் 13 வயசு ஆயிருச்சு. இந்த நேரத்தில் கடவுள் இன்னொரு சோதனையை கொடுக்கிறார். இன்னொரு சோதனை என்ன? ஆபிரகாம், ஆபிரகாம், நீ அன்பு செய்கிற உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயாராக இருக்கிறாயா, எனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாய் என்று சொன்னவுடன் ஆபிரகாம் எதுவும் பேசவில்லை. தொடக்க நூல் 22:1-2 நான் வாசிக்கிறேன். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆக இவ்வாறு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆபிரகாம் ஏதாவது சொன்னாரா? என்ன ஆண்டவரை கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுத்துட்டீங்களே, கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப கேட்குறீங்களே என்று ஏதாவது முணுமுணுத்தாரா? ஏதாவது எதிர்மறையாக பேசினாரா? ஒன்றும் பேசவில்லை. மாறாக அந்த வார்த்தைக்கு, கட்டளைக்கு ஏற்ப இணங்குகிறார். அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்கிறார். இது கடவுளுடைய கட்டளை. கடவுள் இப்பொழுது என் மகனை மீண்டும் கேட்கின்றார். நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மகனை மோரியா மலைக்கு அழைத்து செல்கிறார்.
அழைத்து சென்ற அந்த மோரியா மலையிலே பலிபீடம் கட்டி விறகுகள் வைத்து என்ன செய்கின்றார், மகனை கையையும் கைகளையும் கால்களையும் கட்டி அவரை வசனம் 9-10 ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு கொண்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். ஆக ஆபிரகாமை ஈசாக்கை கொல்லுவதற்கு பலியிடுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். கத்தியையும் கையில் எடுத்து விட்டார். குத்துவதற்கு முன்பாக வான தூதர் இவ்வாறு கேட்கின்றார், ஆபிரகாம் ஆபிரகாம் என்று குரல் ஒலிக்கிறது. இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். பிள்ளையின் மீது கை வைக்காதே, உன்னை சோதித்தேன் அவ்வளவுதான், உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்த்தேன், உனக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லை என்று சோதித்து பார்த்தேன், நீ இந்த சோதனையிலே வெற்றி பெற்றாய், உனக்கு நம்பிக்கை இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது, இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒன்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என்ன வாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? வசனம் 17, நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வர். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், உன் வழிமரபை நான் மிகவும் உயர்த்துவேன், பெருக்குவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீ பெருகுவாய், நீ உயர்வாய், நீ வளர்ச்சி அடைவாய் என்கின்ற மேலான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். காரணம், அவர் விசுவாசத்திலே தேர்ச்சி பெற்றார், நம்பிக்கையிலே தேர்ச்சி பெற்றார், தன் ஒரே மகனையும் ஆண்டவருக்கு கொடுக்க முன் வந்தார். அதனால் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, முணுமுணுக்கவில்லை, எதுவும் எதிராக பேசவில்லை, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முன் வந்தார். அதனால்தான் ஆண்டவர் அவரை மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். கடவுளுக்காக நாம் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் மீண்டும் நமக்கு அதைவிட கோடி மடங்கு திருபவம் கொடுக்க சித்தமாக இருக்கிறார், அதோட மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். கடவுளுக்காக, இயேசுவுக்காக நாம் எதையும் யாரையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல தான் உண்மையான ஒரு விசுவாசம், உண்மையான ஒரு நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை. ஒரு வீட்டுக்கு நாங்கள் சென்று, நாங்கள் உங்க வீட்டில் ஒரே ஒரு மகன் தான் இருக்கான் இல்லையா, எங்க சபைக்கு அனுப்பிச்சு வைங்க என்று கேட்டோம். எங்க சபைக்கு சாம குருவானவராக படிப்பதற்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டோம். ஒரு வீட்டில் சொன்னார்கள், என்ன நாங்கள் அனுப்பி வைக்க மாட்டோம், எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, நாங்கள் எப்படி அனுப்பிச்சு வைப்போம், எங்களால் அனுப்ப முடியாது என்று சொன்னார்கள். அந்த பையனுக்கு ரொம்பவும் ஆசை, ஒரு குருவானவராக மாற வேண்டும், இறை ஊழியம் செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆவல். ஆனால் வீட்டிலே அனுமதிக்கவில்லை, வீட்டில் அவரை இழக்க அவர்களுக்கு மனம் வரவில்லை, பார்த்தீங்களா. ஆக கடவுளுக்காக நாம் ஒரே பிள்ளையாக இருந்தாலும் கடவுள் ஊழியம் செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு குடும்பத்தில் போய் கேட்டோம், ஒரே மகன்தான், அவங்க சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள். ஆக நான் ஒரே மகனாக இருந்தாலும் ஒரு குருவானவராக, ஒரு கன்னியாஸ்திரியாக அனுப்புவதற்கு சித்தமாக இருக்க வேண்டும். கடல் ஊழியம் செய்ய நான் அனுப்ப வேண்டும், கடவுளுக்காக கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் வாழ நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் உண்மையான விசுவாசம், உண்மையான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன, அது நல்ல ஒரு டெஃபனிஷன் விவிலியத்தில் இருக்கிறது. எபிரேயர்
11 டெஃபனிஷன் இருக்கிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, அதான் உண்மையாத நம்பிக்கை, அதான் விசுவாசம். நமக்கு நாம் பார்க்காத ஒன்று, நாம் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று கிடைக்கும் என்கின்ற உறுதி, நமக்கு வரும் என்கின்ற உறுதி, நடக்கும் என்கின்ற உறுதி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கின்ற உறுதி, அதான் உன் நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசத்தோடு நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லை என்றால் நாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லை என்றால் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியாது. சீடர்கள் போய் கேட்குறாங்க ஏசப்பாட்ட, ஒரு விஷயத்துக்காக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? லூக்கான் அச்சேதி 17:5 ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும், எங்கள் நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்கும் என்று ஜெபிக்கிறார்கள் இயேசுவிடம். அர்த்தம் என்னவென்றால், அவர்களிடம் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம் அல்ல. விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் இன்னும் அதை அதிகமாக்க வேண்டும், இன்னும் அதிகரியும் ஆண்டவரே என்று கேட்கின்றார்கள் சீடர்கள். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசம் என்கின்ற வரத்திற்காக ஜெபிக்க வேண்டும். 9 வரங்களிலே ஒன்று விசுவாசம். விசுவாசம் இருந்தால்தான் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த முடியும், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், ஆண்டோடைய வழியில் நடக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. இயேசு ஒவ்வொருவரிடம் அற்புதங்கள் செய்வதற்கு முன்பாக கேட்ட கேள்வி என்ன? விசுவாசம், நீ விசுவசிக்கிறாயா, நம்பிக்கை கொள்கிறாயா என்று இயேசு கேட்டார். கேட்ட பிறகுதான் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நாமும் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவிலே விசுவாசம் வைக்க வேண்டும். எபிரேயர் 11:6 நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது, ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி எல்லோருக்கும் தக்க கைமார் அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆக விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் நாம் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியும். ஆபிரகாம் வயது, எபிரேயர் 11:11, ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான், ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். ஆக அவர் தந்தையாவதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணம் என்ன? விசுவாசம்தான், விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கணவன் மனைவி விசுவாசிப்பதில்லை, நாங்கள் பெற்றோர்கள் ஆவோம், தாய் தந்தையாக ஆவோம், எங்களுக்கு குழந்தை பிறப்பார்கள் என்று விசுவாசிப்பது கிடையாது. டாக்டரை பார்க்குறாங்க, போய் இந்த டாக்டரை பார்ப்பது அந்த டாக்டரை பார்ப்பது, அவர்கள் சொல்லிவிடுவார்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, உங்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமை இல்லை என்று சொன்ன உடனே அதை நம்பி ஏற்று வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். ஆண்டவரை விசுவசிப்பது இல்லை, இயேசுவை விசுவசிக்க வேண்டும். நாங்களும் எங்களையும் பிள்ளைகள் அப்பா அம்மா என்று அழைப்பார்கள் என்று விசுவாசியுங்கள். இந்த நாளிலே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதோ எந்த ஒரு ப்ராஃபஸியை கொடுக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களை தொடுகிறார், உங்கள் அந்த சகோதரி உங்கள் கர்ப்பப்பையை ஆண்டவர் தொடுகிறார், உங்கள் கர்ப்பப்பையை தொடுகிறார், உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார், உங்களை பார்த்து அம்மா என்று உங்கள் பிள்ளை அழைக்கப் போகிறது, அப்பா என்று உங்களை அழைக்கப் போகிறது, பிள்ளைகள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்,
இருக்கிறார். ஏது நீங்கள் முடியாது என்று எங்களால் இல்லா இல்லை என்று சொல் நினைக்க வேண்டாம். இயேசுவை விசுவசியுங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவசியுங்கள். எல்லா தடைகள் விலகுகிறது, எல்லா தீமைகள் விலகுகிறது. குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற தீய ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். தீமை தீய ஆவிகள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க விடாமல் தடை செய்கிற எல்லா சாபங்கள் பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாம் சாராலை தந்தை தாயாக மாற்றினீரே, இதோ இந்த குடும்பத்தையும் அதே போல ஆசீர்வதிங்க இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹாலேலூயா. இரண்டாவது யோபுவின் விசுவாசம். முதலாவது ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை பார்த்தோம், இரண்டாவது யோபுவின் விசுவாசம். யோபு அவர் நல்லவர், இறைபயமுடையவர், ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவருக்கு சோதனைகள் வருகிறது, அடிக்கு மேல் அடி விழுகிறது. என்ன சோதனை வருகிறது? அவருக்கு 7 புதல்வரும், 3 புதல்வியரும் பிறந்தனர். வசனம் யோபு புஸ்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 14. அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டும் தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா, எல்லா கால்நடைகள் எல்லாம் செத்து விட்டன என்று சொல்லுகின்றான். ஆக இப்படி அவனுடைய எல்லா சொத்துக்கள் அவனிடமிருந்து பிரிகிறது. அடுத்ததாக இன்னொரு அடி. இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கழுதையர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன். ஊழியர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு புதல்வர்கள், புதல்வியர் இறந்து போயிட்டாங்க என்று இன்னொருவன் சொல்ல வர்றான். இப்படியாக ஒவ்வொன்றாக அவன் இழக்கின்றான், தன் ஆரோக்கியத்தை இழக்கின்றான், எல்லாவற்றையும் இழந்த பிறகு. ஆனால் அவன் தன் நாவினால் கடவுளை தூசிக்கவில்லை, தன் நாவினால் ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் பேசவில்லை. அவன் ஆண்டவர் என்ன செய்கிறான்? யோபு 2:9-10. யோபு 1:21. என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியாய் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக என்று ஆண்டவரை வாழ்த்துகிறார். அதான் விசுவாசம். தன் குடும்பத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் இழந்து, சொத்து சுகத்தை எல்லாம் இழந்த பிறகு ஆண்டவரை துதிக்கிறார் என்றால் அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கிறதா? நாம அப்படி துதிப்போமா? கரோனா காலத்திலே ஒரு குடும்பம், குண்டூர்ல எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்துல பார்த்தோம் என்றால் கரோனா காலத்துல பெற்றோர் இருவரையும் தாய் தந்தரை இழந்து விட்டார்கள். கரோனாவினால அப்பா அம்மா இரண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. பிள்ளைகள் வாலிப வயதில் இருக்கிறார்கள், இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஒரு நாள் யதார்த்தமா அவர்களுக்கு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்குங்களான்னு கேட்ட பொழுது ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னார்கள். அப்பா அம்மா ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஃபாதர், கரோனாவில். எனக்கு கேட்ட உடனே மிகவும் மனதிற்கு வேதனையாக இருந்தது.
ஆலயத்திற்கு வருவார்கள், ஜெபிப்பார்கள், என்னை அடிக்கடி கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா ஃபாதர், அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்களா என்று என்னை விசாரிப்பார்கள், நல்ல குடும்பம். ஆனால் கரோனாவில் அப்பா அம்மா இருவரையும் இழந்து விட்டார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் கடவுள் மீது விசுவாசம் மட்டும் குறையவில்லை, கடவுளை தூசிக்கவில்லை, கடவுள் மீது இன்னும் அதிகமாக அன்பு பெருகி இருக்கிறதே ஒழிய குறையவில்லை. கடவுள் மீது விசுவாசம் அதிகரித்து இருக்கிறதே ஒழிய குறையவில்லை என்பதை நான் கண்டுபிடித்தேன். அப்படி இருந்தும் அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள், பேசினார்கள். அதே போல நாமும் அப்படி இருக்க முடியுமா? நம் குடும்பத்தில் யாராவது ஒருவர் மறித்து விட்டார்கள் என்றால் நாம் விசுவாசத்தோடு இருக்க முடியுமா? நம் குடும்ப நபர்களை நாம் இழக்கும் பொழுது விசுவாசத்தோடு இருக்க முடியுமா? ஆண்டவரை அந்த நேரத்தில் துதிக்க முடியுமா? நினைத்து பாருங்கள், உங்கள் குடும்ப நபர்கள் எல்லோரும் ஒரே நாளில் மறித்து போய் விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிக்க முடியுமா? உங்கள் பேங்க் பேலன்ஸ் திடீர்னு ஒருத்தன் எவனோ கொள்ளையடிச்சிட்டான், ஆண்டவரை துதிக்க முடியுமா? திடீர்னு உங்கள் ஏடிஎம் கார்டு யாரோ தூக்கிக்கிட்டாங்க, ஆண்டவரை துதிக்க முடியுமா? உங்கள் காரு பைக்கு யாரோ தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள், உட்காந்து கவலைப்படுவீங்களா? ஆண்டவரை துதிப்பீங்களா? ஆண்டவரை துதிக்கும் பொழுதுதான் நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு சோதனை வருகிறது யோபுவுக்கு. அவருடைய மனைவி வந்து இவ்வாறு சொல்லுகிறார், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவதுதானே, கடவுளை தூசித்து சாவு, நீ எல்லாம் இருக்கிற இன்னும் நீ பொழைச்சிக்கிட்டு இருக்கிற, சூடு சொரணை இல்லை, புத்தி இல்லை, ஆண்டவரை தூசி அவனை சபிச்சுட்டு செத்துப்போ என்று மனைவி சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்திலும் அவர் என்ன செய்கிறார், மனைவியை அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய், நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யலை. மனைவிக்கு புத்திமதி சொல்லுகிறார், கடவுளிடமிருந்து நன்மை பெறுகிறோம், தீமையை பெறக்கூடாதா? அறிவற்ற பெண் போல் ஏன் பேசுகிறாய்? எல்லா சூழ்நிலைகளில் நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா என்று இவ்வாறு யோபு சொல்லுகிறார். எவ்வளவு விசுவாசம் கடவுள் மேல்! இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கே உள்ளம் நமக்கும் பூரிப்பு அடைகிறது. நாம் எப்படி விசுவாசத்தோடு வாழ்கின்றோம்? நம்முடைய வாழ்வு ஒரு விசுவாச வாழ்வாக இருக்கிறதா? விசுவாசத்தை காத்து கொள்கிறோமா? நம்பிக்கையை காத்து கொள்கிறோமா? சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் எங்க இருக்கிறாரோ, என்னை கண்டுக்கல, என்னுடைய ஜபத்தை கேட்கல என்று கடவுளுக்கு விரோதமாக பேசுகின்றோமா? எப்படி வாழ்கின்றோம்? சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம் வந்தாலும் கடவுளுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. புனித மோனிகம்மா அவங்க தன் மகனுக்காக பல வருடங்களாக ஜெபிக்கிறார். மகன் அகுஸ்தினார் பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறார், தீமையான வாழ்விலே இருக்கின்றார். அப்படிப்பட்ட மகனுக்காக ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பல வருடங்களாக ஜெபிக்கிறார், 18 வருடங்களாக ஜெபிக்கின்றார், விசுவாசத்தோடு இருக்கின்றார். தன் மகன் மாறுவான் என்று அவர் விசுவாசத்தோடு இருந்தார். மகன் மனம் மாறினான், அகுஸ்தினார். மனம் மாறுவது மட்டுமல்ல, ஒரு புனிதராகவும் அவர் மாறிவிட்டார். அவர் ஒரு பெரிய தியாலஜி பிலாசபராக மாறிவிட்டார். நாங்கள் குருக்கள் படிப்பதற்கு அவருடைய புஸ்தகங்கள் எல்லாரையும் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும்.
அவ்வளவு பெரிய ஞானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். என் காரணம் தாயினுடைய விசுவாசம், அம்மாவின் விசுவாச ஜெபம். நாமும் இந்த மோனிகா அம்மாவளை போல நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் குடும்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு வீட்டிற்கு ஜெபிக்கலாம் என்று சென்றிருந்தேன். அந்த வீட்டிலே குடும்ப நபர், அவர் தன்னுடைய வீட்டில் வீடு யாரோ அவர்கள் எடுத்து விட்டார்கள், வீட்டை எடுத்து கொண்டார்கள், பணத்தை இழந்து விட்டார், தன் பிள்ளைகளை இழந்து விட்டார், இருப்பது ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருக்கின்றார், எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தனக்கு இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் எல்லாம் இழந்து விட்டார். ஆனால் அவர் கடவுள் மீது இருக்கிற விசுவாசத்தை மட்டும் இழக்காமல் இருக்கிறார். கடவுள் மீது விசுவாசத்தை இழக்கவில்லை. அப்ப அவர் சொல்றாரு, ஃபாதர் நான் இதெல்லாம் இழந்துட்டேன் ஃபாதர், ஆனால் ஆண்டவர் திரும்ப எனக்கு கொடுப்பார், இதை விட பல மடங்காக கொடுக்க போகிறார் என்று சொன்னார். அப்போ எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு, ஏ இந்த நேரத்தில் இப்படி விசுவாசத்தோடு இருக்கிறாரா, எல்லாத்தையும் இழந்துட்டு சோர்வாக இருப்பார், அழுது கொண்டிருப்பார் என்று நினைத்தால் இவர் இவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு வந்தேன். கண்டிப்பாக உங்களை இதைவிட பல மடங்கு ஐஸ்வர்யத்தால் உங்களை நிரப்புவார் என்று சொன்னேன். அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு பல மடங்கு அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவரை ஆண்டவர் உயர்வாக வைத்திருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த யோபுவை போல எல்லா நேரத்திலும் விசுவாசம் என்கின்ற ஆயுதத்தை பிடித்து வாழ வேண்டும். ஆயுதம் விசுவாசம் என்கின்ற கேடயத்தை பிடித்து கொண்டு வாழும் பொழுது இவ்வுலக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், இவ்வுலகத்திற்கு பிறகு வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆக மிக மிக நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல, யோபுவை போல. 3வதாக கானானிய பெண்ணின் விசுவாசம். கானானிய பெண்ணின் விசுவாசம். கானானிய பெண் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, இயேசு எங்கு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறார். இயேசுவை தேடி வருகிறார். இயேசுவை தேடி வந்து அவர் ஜெபிக்கின்றார், ஆண்டவரே என்னுடைய மகள் பேய் பிடித்து இருக்கிறார், என் மகள் பேய் பிடித்து இருக்கிறார், ஆக அவருக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா, அவருக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே என்று அவர் இவ்வாறு ஜெபிக்கிறார். ஆனால் ஏசப்பா கண்டுகொள்ளவே இல்லை, பேசவே இல்லை, மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருக்கிறாரே என்று அவர் கனானிய பெண் திரும்பி போய்விட்டாரா, திரும்ப வீட்டுக்கு போயிட்டாரா, இல்லை, மீண்டும் ஜெபிக்கிறார், மீண்டும் ஏசப்பாட்ட கேட்கின்றார், ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். அப்ப ஏசப்பா சொல்றாரு இவ்வாறாக அவர் ஒரு மனதை புண்படுத்தும் விதமாக ஒரு பதிலை கொடுக்கின்றார். பிள்ளைகளுக்கு கொடுக்க, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாய்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லுகின்றார். அதை கேட்டு அதுக்கப்புறமும் அவங்க இன்னமும் ஜெபிக்கின்றார், இன்னமும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். அப்ப இயேசுவுக்கே ஆச்சரியமாச்சு, அம்மா உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி உன்னுடைய மகளுக்கு ஆரோக்கியம் வருவதாக, சுகம் பெறுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதான் விசுவாசம். நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம், ஒரு முறை இரண்டு முறை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, ஜெபத்தை நிறுத்தாமல் திரும்ப 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 ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கானானிய பெண்ணை போல, கானானிய பெண்ணை போல இயேசு இருக்கிறார் என்று தேட வேண்டும், இயேசுவை நாம் தேடி வர வேண்டும்.
நம்முடைய தேவைகள் நம்முடைய குடும்ப நபர்கள் எல்லோருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். சோர்ந்து போய்விடக் கூடாது, சோர்ந்து போய்விடக் கூடாது. நம்ம என்னுடைய பங்கிலே கிளை பங்கிலே ஒரு குடும்பம், கணவன் மனைவி அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு வேலை இல்லை. அப்போ நான் ஆண்டோட்ட ஜெபம் பண்ணினேன், அவர்களை ஜெபிக்க சொன்னேன். அம்மா நீங்கள் ஜெபிங்க ஜெபிங்க என்று சொன்னேன். ஆண்டவிடம் ஜெபிக்க சொன்னேன். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கண்ணீரோடு ஜெபித்தார்கள் கணவன் மனைவி இருபரும். அந்த குடும்பம் பெயர் கூட சொல்றேன், டேவிட் ஸ்வரூபா ராணி. கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு மாதம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நல்ல செய்தி வந்தது. என்ன செய்தி? அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக நல்ல வேலை கிடைத்திருக்கிறது கர்னூலில். சரி, வேலை கிடைத்து விட்டது, திரும்பவும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிங்கள் என்று கேட்டார்கள். அதற்காகவும் ஜெபித்தோம், அவர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள். இப்பொழுது இன்னொரு நல்ல செய்தி, அந்த சகோதரி கர்ப்பமாக இருக்கிறார் என்று நல்ல செய்தி வந்தது. பார்த்தீங்களா, அவர்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கண்ணீரோடு இருந்தார்கள். குடும்ப நபர்கள் எல்லோரும் அவர்களை பார்த்து இகழ்ந்தார்கள், அவர்களை பார்த்து தூற்றினார்கள். அவர்களை கண்டாலுமே யாரும் அவர்களோடு பேசுவதில்லை. குடும்ப நபர்கள் அவர்களை பார்த்து ஒதுங்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் அவர்களோடு. ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆக ஒருவருக்கு குழந்தை பாக்கு இல்லாட்டி மலடி என்று சொல்லி தூற்றுவார்கள். நல்லது கெட்டதுக்கு வந்தா போ, நீ மலடி, இங்கே வராத, முன்னாடி நிற்காத, நீ இருந்தாலும் ஒன்றும் விளங்காது என்று சொல்லி மனதை புண்படுத்துவார்கள். அப்படி யாரும் சொல்லாதீங்க, அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை பார்த்து. மாறாக சொல்லுங்கள், ஏசப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லவே கூடாது. அது கடவுளுடைய சித்தம். கடவுள் கொஞ்ச நாள் காத்திருக்க வைப்பார். அதனால் நாம் விசுவாசம் என்கின்ற கேடயத்தை பிடித்து கொண்டு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இன்றும் இல்லாவிட்டாலும் நாளைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். இயேசு ஒவ்வொரு முறையும் உனக்கு விசுவாசம் இருக்கிறதா, விசுவாசிக்கிறாயா என்று ஒவ்வொரு முறையும் கேட்பார். இந்த கானானிய பெண் பாருங்க, அவருடைய மனதை புண்படுத்தினாலும் மீண்டும் ஜெபித்தார். ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார். ஆபிரகாம், யோபு, இவர்கள் எல்லாரும் நமக்கு நல்ல உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் அவர்கள் ஆரம்பத்தில் விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள், கடவுளை தேடினார்கள். ஆனால் விசுவாசத்தை அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிட்டது. கடவுளை பார்க்க அவர்கள் தவறிவிட்டார்கள், கடவுளோடு பேச தவறிவிட்டார்கள், கடவுளோடு உறவாட தவறிவிட்டார்கள். அதனால் என்னாச்சு, விசுவாசத்தை இழந்ததால் அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். அந்த அழகான ஒரு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை. அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம், கடவுளுடைய பிரசனம், அதிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை. காரணம், விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். நாமும் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஆக விசுவாசத்தோடு இருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வோம்.
ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக, பர்த்திமேயுவின் விசுவாசம். பர்த்திமேயுவின் விசுவாசம். இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கும் பொழுது, நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஒருவர் பர்த்திமேயு வழியோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார், கண் தெரியாது. அவர் இயேசுவை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? தாவீதின் மைந்தனே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும், என் மீது இறங்கும் என்று ஜெபிக்கின்றார். அப்பொழுது இயேசு அந்த வழியை போய் கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி இருந்த மக்கள், பர்த்திமேயுவை சுற்றி இருந்த மக்கள் சொல்லுகிறார்கள், சத்தம் போடாத, வாயை மூடு என்று அதட்டுகிறார்கள். ஆனால் அந்த பர்த்திமேயு இன்னும் அதிகமாக, தாவீதின் மைந்தனே, எனக்கு மனம் இறங்கும் என்று இன்னும் அதிகமாக உரக்க கத்துகிறான். இயேசுவுடைய ஜெபத்தை கேட்டார், இயேசுவுடைய ஜெபத்தை கேட்டார். ஒரு பிச்சைக்காரனின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். ஒரு கண்ணு தெரியாதவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். குருடனின் ஜெபம் ஆண்டவர் கேட்கின்றார். ஜெபத்தை கேட்டவுடனே இயேசு அங்கேயே நின்று விட்டார். எப்பொழுது இயேசு நின்றாரோ அந்த கூட்டம் அங்கேயே நின்று விட்டது. அங்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு பிச்சைக்காரன் ஜபத்தினால் அந்த இடமே மாறுகிறது, இடத்தின் சூழ்நிலை மாறுகிறது. இயேசுவின் இதயத்தை தொடுகிற ஜபமாக இருக்கிறது. அப்படி விசுவாசத்தோடு பர்த்திமேயு ஜபித்தார். இயேசு அவரை அழைக்கிறார், உனக்கு என்ன வேண்டும், நான் என் மூலமாக நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு பார்வை வேண்டும், எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கின்றார். இயேசு சுவாமி சொல்லுகிறார் இவ்வாறு, நீர் போகலாம், உன் நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. நான் சுகமாக்கிறேன்னு சொல்லலை, உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கிற்று. ஓ, நம்பிக்கை உன்னை சுகமாக்கிச்சுப்பா. நான் சுகமாக்கிறேன்னு சொல்லலை, நம்பிக்கை தான், விசுவாசம்தான். ஆக நமக்கு சுகம் வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். விசுவாசம் இல்லாமல் எப்படி நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு என்னை சுகமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஒருவருக்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். கைகால்
நடக்க முடியாதவர், முடக்குவாத முற்றவர். ஜெபித்தேன், ஜெபம் செய்துவிட்டு வீட்டுக்கு வரலாம் என்று வரும்பொழுது அவர் கேட்கின்றார், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரா, இந்த வியாதியும் போகுமா? அவர் மனசில் திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம். அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் சந்தேகம், சுகத்தை கொடுப்பாரா இல்லையா, கொடுப்பாரா இல்லையா, போயிருச்சா இல்லையா. இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. விசுவாசிக்க வேண்டும் அவ்வளவுதான், நம்ப வேண்டும் அவ்வளவுதான். ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். அந்த வீட்டிலே கணவன் அதிகமாக குடிப்பவராக இருக்கின்றார், குடிகாரர். அந்த மனைவி சொல்லுகின்றார், என் கணவன் குடித்துவிட்டு வருகின்றார், என்னை அடிக்கின்றார், வீட்டிலே சமாதானம் இல்லை, பிள்ளைகளை அடிக்கின்றார், பிள்ளைகளுக்கு ஒன்றும் நோட்புக்ஸ் வாங்கி கொடுப்பதில்லை, கவனிப்பதில்லை என்று இவ்வாறு சொன்னார். சரிம்மா, அப்படி இருக்கிறார் இல்லையா, நம்ம ஜெபிப்போம், வாங்க முழந்தால் படிட்டு ஜெபிப்போம் என்று அழைத்தேன். அப்போ அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆஹா இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் அவர் நான் திருந்த மாட்டார் ஃபாதர், நம்ம எவ்வளோ ஜெபிச்சாலும் திருந்த மாட்டார், ஜெபம் பண்ணி வேஸ்ட்டு அப்படி என்று சொல்லுகின்றார். ஆக விசுவாசம் இல்லை, கணவன் மனம் மாறுவார் என்கின்ற விசுவாசமே இல்லை. அப்புறம் எப்படி மாறுவார்? முதல்ல விசுவாசிங்க, உங்கள் கணவர் மாறுவார், உங்கள் மனைவி மாறுவார், உங்கள் பிள்ளைகள் மாறுவார்கள், உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க, அப்பொழுது அது நடக்கும். நீங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படியே நடக்கும். தீமையாக நாம் எண்ணக்கூடாது, தீமையாக நாம் நினைக்கக்கூடாது, நடக்குமா நடக்காதா என்று நாம் சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. சந்தேகங்கள் விலக வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3:5 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:5, முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த ஆற்றலை சார்ந்து நில்லாதே. 6 நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆக முழு மனதோடு ஆண்டவரை நம்ப வேண்டும், நம் பாதைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்பொழுது நமக்கு அவர் செம்மையானதை செய்வார், நமக்கு அவர் நன்மை செய்வார். ஆக அடுத்ததாக பார்க்கிறோம், அன்னாளின் விசுவாசம். அன்னாளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, அவரும் இவ்வாறு அழுகின்றார். கணவன் அவருக்கு இவ்வாறு சொல்லுகிறார், கணவர் ஆறுதல் படுத்துகிறார். எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? 1 சாமுவேல் 1:8. அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் உண்ணவில்லை, நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய், நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்றார். ஆக கணவன் ஆறுதல் படுத்துகிறார், நல்ல வார்த்தை சொல்கிறாரு, நான் உனக்கு 10 பிள்ளைகளை விட மேல் புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்று சொல்லுகிறார். ஆனால் அண்ணா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு கணவரையே நம்பிக்கிட்டு இருக்கலை, கணவர் தான் எனக்கு எல்லாமே என்று அவர் நம்பி அப்படியே இருந்து விடவில்லை. மாறாக என்ன செய்தார்? அண்ணா ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு குழந்தையை தாங்க, எனக்கு குழந்தை வேண்டும் என்று கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார் விசுவாசத்தோடு. அப்பொழுது ஆண்டவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். சாதாரண குழந்தை இல்லை, ஒரு இறை வாக்கினரையும் அவருக்கு குழந்தையாக கொடுக்கிறார், இறை வாக்கினர். அப்போ ஒரு இறை வாக்கினருடைய அம்மா என்கின்ற பெயரை பெறுகின்றார். ஒருவேளை கணவனையே நம்பிக்கிட்டு கணவனையே அவர் நம்பிக்கொண்டிருந்திருந்தால் கிடைச்சிருக்காது. ஆண்டவரிடம் விசுவாசத்தை வைத்தார், நம்பிக்கை வைத்தார். மனிதர்களை நம்ப வேண்டாம், மனிதர்களை தேடிச் செல்ல வேண்டாம், கடவுளை நம்புங்க. யார் ஆசை வார்த்தை காமிப்பாங்க, நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன்,
ना उन के ना उन्होंने ना उपेन ताजमहल कटे पालते कटे 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 आश वार्त नंबिकट अंजरा येसपाव नंबूंग येसपा विश्वसिंगार मेलान आग इरे वार्ता इरेमिया पदिनेलु अंजु मुदल एट्टु वरे मेग अरुमयान वसनम आंडवरु कूरुवद्धु इदुवे मनिदरिल नंबिके वैपोरुं वलुवत्रं मनिदरिल तम वलिमे कान्पोरुं सबिक्क पड़ुवर अबर्गल पाले निलत्तु पुदर्चडिक्कु उप्पावर परुव कालत्तिलुं अबर्गल पयनडयार पाले निलत्तिन वरंड पगुदिकलिलुं யாரும் வாலா உய் உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பார் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீரோடையோர நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது இதுதான் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் ஆக நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைப்போம் அடுத்ததாக ஆறாவதாக தானியேல் கடவுளை நம்பினார் கடவுளை விசுவாசித்தார் அவருக்கு உயர்வுக்கு மேல் உயர்வு ஆண்டவர் கொடுக்கிறார் உயர்வுக்கு மேல் உயர்வு ஆண்டவர் கொடுக்கிறார் நெபுக்கஸ் நசர் மூலமாக அவருக்கு உயர்வு வருகிறது நெபுக்கத்நேசர் ராஜா மூலமாக உயர்வு வருகிறது அவருடைய மகன் பெல்ஷாசர் மூலமாக அவருக்கு உயர்வு வருகிறது அதற்கு பிறகு இன்னொரு அரசர் வருகிறார் அவர் மூலமாக உயர்வு வருகிறது தானியேல் என்கிற தானியே அத சிங்க குகையிலே அவரை அவர் காப்பாற்றப்படுகிறார் இன்னும் ஆண்டவருக்கு ஞானத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார் வாழ்விலே ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் கிடைக்கிறது தானியேலுக்கு காரணம் கடவுள் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவராக இருக்கிறார் ஆதலால் அவர் எப்பொழுதும் பசுமையாக இருக்க முடிந்தது அவர் ஆசீர்வாதமாக இருக்க முடிந்தது திருப்பாடல்கள் 118:8-9 வாசிக்கிறேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் ஆக விசுவாசத்தோடு போய் ஜெபியுங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டும் விசுவாசத்தோடு ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பியவர் ஹாஸ்பிட்டல் போவார் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த மூக்கு வாயில் இருக்கிற வயரெல்லாம் அப்படியே பிடுங்கி போட்டுட்டு தைரியமா வயிற்றில் அங்கங்கே இருக்கிற வயரெல்லாம் பிடுங்கி போட்டு இயேசுவின் நாமத்தில் எழும்பு என்று சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார் எழுந்துருவாங்க விசுவாசம் நம்பிக்கை நாமும் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா விசுவாசத்தோடு ஜெபிப்போம் முக்கியமா வியாதியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம் வியாதியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம் உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதியில் இருக்கிறார்களா அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள் எப்பொழுது அவர்களுக்காக ஜெபிப்போம் நன்றி நன்றி ஏசப்பா 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 எல்லோரையும் தொடுங்க தொடுங்க ஆண்டவரே எல்லோருக்கும் சுகத்தை கொடுங்க விடுதலையை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க இயேசுவின் கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் இந்த கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக இந்த கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக போன் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக பிரைன் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது
இருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் ரிசீவ் தி ஹீலிங் ரிசீவ் தி அனாயிண்டிங் ரிசீவ் தி அனாயிண்டிங் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் எல்லோருக்கும் விடுதலை 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 குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறீர்கள் 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 இதோ வெகு சீக்கிரத்தில் நீங்கள் சாட்சியம் சொல்ல போகிறீர்கள் சாட்சியம் சொல்ல போகிறீர்கள் இதோ இந்த சேனல் பிரதர் ராஜுவை அழைத்து சாட்சியம் சொல்ல போகிறீர்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இதோ இந்த இறை வார்த்தை மூலமாக நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று இந்த நம்பருக்கு அழைத்து நீங்கள் சொல்ல போகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வீடு இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல வீடு ஆண்டவர் கொடுப்பாராக நிலம் இல்லாதவர்களுக்கு இயேசு நிலத்தை கொடுக்கிறார் இன்னும் வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவங்களுக்கு கொடுப்பாராக கொடுப்பாராக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பாராக வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுப்பாராக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வேலை நல்ல வேலையை தாங்க இயேசப்பா குடும்பத்தில் மகிழ்ச்சியை தாங்க சமாதானத்தை கொடுங்க அன்பை கொடுங்க ஆண்டவரே இயேசுவே இளம் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வாலிப பிள்ளைகளுக்கு இயேசுவே நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுங்கப்பா நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுங்க ஆண்டவரே நீரே நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்து கொடுங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க அவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கை வாழ்வை ஆசீர்வதிங்க இயேசப்பா நன்றி நன்றி ஹல்லேலூயா 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 தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் காலேஜுக்கு செல்கிற பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க எல்லா விதமான தீமைகள் வெளியேறட்டும் தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன் சபிக்கிறேன் தற்கொலையின் ஆவி சபிக்கப்படுவதாக சபிக்கப்படுவதாக சாத்தானுடைய எல்லா திட்டங்களை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறேன் முறியடிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிப்பப்படுவதாக இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிப்பப்படுவதாக தேங்க்யூ லார்டு தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் 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 பிரைஸ் த லார்ட் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பராக ஆமேன் இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவைன் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் இறை வார்த்தை இதன் மூலமாக எல்லோருக்கும் மூளை முடுக்குகள் எல்லா இடங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இவ்வாறு இறை வார்த்தை போதிக்கப்படும் ஆக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா